காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு டிராவல் கன்செஷன்ஸை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுவோம். அதாவது மீண்டும் அவங்களுக்கு வந்து டிராவலில் கொடுக்கக்கூடிய கன்செஷன்ஸை மீண்டும் ஆக்டிவ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய சந்தோஷமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, பாஜக ஒரு பக்கம் வந்து சன்ஸ்கார் கலாச்சாரம் பெரியவர்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுவாங்க. மேடைக்கு மேடை காலில் விழுந்து கும்பிடுறதும் அப்படியே உருகிறதும் வயசானவங்களை பார்த்து, இப்படியெல்லாம் எவ்வளவோ சீன் இவங்க கிட்ட இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சீனியர் சிட்டிசன்ஸ் உடைய உணர்வுகளை பாஜக மதிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட ரொம்ப அன்பா மரியாதையா நம்ம நடந்துக்கணும்னு நினைப்போம். வயசான காலத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலானோர் பென்ஷனை நம்பி வாழ்க்கை நடத்துவாங்க, இல்லை யாரையாவது நம்பி இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நிலையான வருமானம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான கன்செஷன்ஸை கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுடைய லேட்டர் பார்ட் ஆஃப் தியர் லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவங்களால கழிக்க முடியும். அப்போ உண்மையிலேயே அவர்களை மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான அசிஸ்டன்ஸையும் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நியாயமான ஒரு விஷயம். ஆனா இந்த பாஜக அரசாங்கம் ஒரு பக்கம் ராமர் கோவில் கட்டுறோம், இன்னொரு பக்கம் தீர்த்த யாத்திரை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இருந்த டிராவல் கன்செஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால வயசான காலத்துல பேரம் பேத்தியை போய் பார்க்கணும், ஊர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஒரு நாள் கோவில் குளம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரெயின் ஃபேர் எல்லாம் ரொம்ப அதிகமானதுனால பல பேர் வீட்டுல முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் நம்மளுடைய பிரதமர் வந்து கவலையே பட மாட்டார். இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா அவரே ஒரு சீனியர் சிட்டிசன் தான். ஆனா அவருக்கு என்ன, அவர் இதெல்லாம் பத்தி கவலையே பட மாட்டாரு. வேலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு 8000 கோடி ஜெட்ல ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்போடைய பாதுகாப்போட சுத்துறவருக்கு ஏழை எளிய முதியோருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் பத்தி யோசிக்க நேரமே இருக்காது இல்ல. ஆனா இதெல்லாம் பத்தி காங்கிரஸ் அரசாங்கம் யோசிக்குது. இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான டிராவல் கன்செஷன்ஸ் எல்லாம் மீண்டும் நாங்கள் கொடுப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய வயசான காலத்தில் உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் காலம் போனால் இந்தியாவுடைய பாப்புலேஷன் ஒரு ஸ்டாக்னேஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் அதிகம் இருப்பாங்க அப்படின்னு தரவுகள் சொல்லுது. 2030 மேலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வயசானோருடைய எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ உண்மையிலேயே மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் வயசான காலத்துல அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசாங்கம் தான் இப்போ நமக்கு தேவை. அதனால முதியோர்களே உங்ககிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்திகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். ராமர் கோவிலுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லுவாங்க, இதை பண்றோம் அதை பண்றோம்னு பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்பி ஏமாத்துறாதீங்க. வயசான காலத்தை உங்களுடைய நலனை பத்தி யாரு கவலைப்படுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. வாக்களிப்பேர் இந்தியா கூட்டணிக்கு.